ஆச்சு, ஒருத்தனையும் காணும். ஓகே மேடம், வாங்க தம்பி. என்ன பாக்குறீங்க? இல்ல புள்ளையும் சொல்லியிருந்தாங்க ஏரியாட்ட புது கடை ஒண்ணு திறந்துருக்கேன், ஆனா ஒண்ணும் பாக்க பெருசா இல்லையே. நான் என்ன பிள்ளைங்களுக்கு வீட்டுல எல்லா பசங்களுக்கு தான் வெட்டிட்டு இருக்கேன். புள்ளைங்கன்றது ஏரியாண்ட நம்ம இருக்கிற பசங்க. ஏண்டா பசங்களை புள்ளிங்கன்றீங்க, அப்ப பிள்ளைங்களை என்ன சொல்லுவீங்க? பிள்ளைங்களை வந்துட்டு தெரியல, ரொம்ப யோசிக்காத இருக்க முடி கொட்டி உட்காரு. கட்டிங்கா செய்வியா? கட்டிங் கட்டிங். என்னமா அவன் பிரச்சனை, சும்மா நோய் நோய் அச்சுக்கிட்டே இருக்கா? ஏய் அவன் தான் வீட்டுல சும்மா தானே வாங்க, அவன் போய் திருச்சி சொல்லுவான் என்ன பிரச்சனை? ஐயோ நீ உடனே அதுல ஆர்ப்பாட்டம் பண்ணாதமா, ஏமா நான் போயிட்டு வந்துடுமா, நீ வைமா. ஆ நீ வைமா, நீ வைமா, நானே போயிட்டு வந்துடுமா, வைமா வைமா. யாரு தம்பி போன்ல? எல்லாம் எங்க அம்மா தான். என்னவா என்னவா? வீட்டுல தண்ணி தீந்து போச்சான், தண்ணி கேன் தூக்கிட்டு வரணும். இங்க பாத்தியா தம்பி கொடுமைய, எங்க ஏரியா போர்ல தண்ணியே இல்ல, ஆனா அந்த தண்ணி கேன் போடுறாங்க தெரியுமா, அவங்க கூட எங்க இருந்தா தண்ணி வருதுன்னு தெரியலப்பா. ஏன் மண்டையெல்லாம் இப்படி இதா வச்சிருக்கீங்க? அப்பப்ப வெட்ட வேண்டியதானே? ஏன் எங்க பிள்ளைங்களோட அடையாளமே எங்க ஹேரு தாங்கம்மா. சும்மாலாம் முடி வளர்க்கல, வீட்டுக்கு வீடு மர வளர்த்தா எப்படி மழை பெஞ்சு நாட்டுக்கு நல்லதோ அதே மாதிரிதான் எங்களை பசங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி முடி வளர்த்தோம்னு வச்சுக்கோங்க, எங்க மூளைக்கு மூக்குக்கு உள்ள இருக்கிற எல்லாம் பச்சு வளரும். மூளைக்கு நல்ல எல்லாருமே தப்பு தப்பாவே பழமொழியை புரிஞ்சுக்கிறது. இப்போ பயிரு நல்லா விளையணும்னா களை எடுக்கணும்னு வாங்க, அதே மாதிரிதான் உங்க மூஞ்சிலையும் அவங்க இருக்கிறதெல்லாம் களை எடுத்தாதான் மூஞ்சி களையா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச கலையெல்லாம் ரெண்டு சந்து தாண்டி இருக்கிற கலை தான், அழகா இருப்பா. இந்த மாதிரிதான் பேசுறதுனாலதான் களையும் கிடைக்கிறது இல்ல, பயிரிடவும் விடுறது இல்ல. சரிங்களா, இதெல்லாம் பேசக்கூடாது. என்ன பண்றீங்க? ஆக்சுவலா நான் பெரிய சிங்கருங்க. சிங்கரா? ஆமா. இந்த விஜய் டிவி ஜி தமிழ்லாம் பாடுவாங்களே, அதெல்லாம் யாருங்க போய் பாடுவா? சி ஆக்சுவலா நான் கானா சிங்கருங்க. கானா பாலா தெரியும் சொல்லுங்க. கும்பலக சுத்துவன நாயம் எம்மனை கத்துவோம், கத்துறேன்னு கேட்டா உன வாயிலே தான் குத்துவோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். ஆமா முதல்ல எல்லாம் ஐயோ எம்மானு கத்துனாதான் கும்பலே கூடும், நீங்க ஏன் கும்பலா கூடிய ஐயோ எம்மானு கத்துறீங்க? என்ன தம்பி இவ்வளவு வாய் பேசுனீங்க, மண்டபம்லாம் ஒரே மார்க்கா இருக்கு. ஆக்சுவலா நான் ரேசரா, அப்பப்ப போகும்போது ரெண்டாவது கீழே வந்தா ரேசரா? ஆமா ரேசர் தான். ஐயோ தம்பி சாரி தம்பி, ஏதோ பேசிட்டேன். என்ன தம்பி 250 சிசியா இல்ல 300 அந்த ரேஞ்ச் எந்த ரேஞ்ச் ஓட்டுறீங்க? ஏ டியோ பைக்குங்க. டியோ இந்த ஸ்கூட்டி மேட்ச் என்னதா பாத்து இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு சும்மா லெப்ட்ல ஒரு திரும்ப ரைட்ல ஒரு ஸ்கிட்ட அப்படி போட்டு சந்து பொந்துன்னு எல்லா இடத்துலயும் பொந்து போட்டுவோம். எத்தாப்புல வரேன், முன்னாடி போறவன் பின்னாடி போறவன் எல்லாத்தையும் தள்ளி விட்டு வாரி விட்டு நாங்களும் வாரி விட்டு விழுந்து அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருப்போம். ஒரே பண்ணா இருக்கும். ஹெல்மெட் போட்டா பண்ண வேண்டியதானே? ஹெல்மெட்டுக்கு துட்டு நீயா கொடுப்பா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நான் விஷயம் 2017 இருந்தே ஒரு சட்டம் போட்டாங்க, புதுசா வண்டி வாங்கினா ஒரு உட்காந்து ஓட்டுறவருக்கும் சரி பின்னாடி உட்காந்துருக்கவரும் சரி ரெண்டு ஹெல்மெட்டு ஃப்ரீ. இது தெரியாம இந்த டீலர் கப்லாம் நம்மளை ஏமாத்தி தராமையே இருக்காங்க, அது தெரியாம நீங்கள் இன்னும் காசை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரைட் ஓகே ஓகே. பேசுற முடிஞ்சா? முடிஞ்சு முடிஞ்சு, இறங்குங்க. 100 ரூபா அதனால எவனையும் நம்புறதுல, அதனால காசை கையிலேயே கொடுங்க. நீ கொடுக்குற 100 ரூபா நான் கொடுக்குற 100 ரூபாய் சேர்த்து வச்சு நீ போடுற அக்கௌண்ட்டோ ஆச்சரிய அக்கௌண்ட்டோ தான் தூக்கி போய் பேங்க் கொடுக்க போறானாக்கா. இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்களா? நான் ஒரு 100 ரூபாய் அத்தனை கோடியா போகுதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. தத்துவம் இங்க வாங்க தம்பி, சொல்லிட்டு போங்க. கத்துறேன்னு கேட்டா நாங்க கத்திரிக்கோளால வெட்டுவோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம்.